அதில் ஒரு தினம் பார்த்துக்க. வெல்கம் டு டிஎஸ்கே டெக். இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பொரி உருண்டை எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொரி உருண்டை செய்வதற்கு பொரி ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். இந்த ஒரு பெரிய கப்பால் 1 கப்பு 1/4 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ வெல்லத்தை தாச்சு காய வச்சு வெல்லத்தை போட்டு அதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை வந்து கலரி வடிகட்டணும். வடிகட்டுறதுக்காக நம்ம வந்து இந்த வெல்லத்தை இப்போ வந்து கரைக்கிறோம். இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கணும். நல்லா கரைச்சி நல்லா தூளாகவும் திருப்பி போடலாம். தூளாக திருப்பி போட சீக்கிரமாக கரைஞ்சிரும். நான் கட்டிக்கிட்டே கொஞ்சம் லேட்டாகுது கரைய. நல்லா வெல்லம் கரைஞ்ச உடனேயும் இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ எடுத்து வடிகட்டிக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. அதை எடுத்து வடிகட்டிட்டு அந்த தாச்சியை திரும்ப காய வச்சு திரும்ப வடிகட்டணும். வடிகட்டி எடுத்ததை ஊற்றணும். ஊற்றி நம்ம பாகு காய்ச்சணும். பாகு வந்து நல்லா உருண்டு கெட்டி பாகானால் போதும். கம்பி பதத்துக்கெல்லாம் வேணும் அப்படிங்கிறதுலாம் அவசியம் இல்லை. நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா பாகு கெட்டியாக கூலாக வந்துடும். நல்லா இறுக்கமாக வந்துடும். இறுக்கமாக வந்த உடனேயும் நம்ம வந்து பொரி எடுத்து கொட்டி கலரி உருண்டை பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான். பாகு வந்து உறங்கிடும், அதனால் கிண்டிக்கிட்டே இருக்கணும். பாகு இப்படி கலரி இப்படி எடுத்து ஊற்றும் போதும் நல்லா கெட்டியாக கொட்டும். அந்த டைமுக்கு நம்ம போட்டுக்கணும். இப்போ நல்லா கெட்டியாயிருச்சு பாகு. பாருங்கள் பாகு நல்லா வந்துருச்சு. இந்த பதம் வந்து இதுதான் பதம் பாகுக்கு. பாகு நல்லா நல்லா சுண்டி வந்துருச்சு. பாகு கெட்டியாயிருச்சு. பாகு பதம் கரெக்டாக வந்துருச்சு. பாகு எடுத்து கலரும் போது இந்த மாதிரி தான் வர இருக்கணும் பாகு. பாகு நல்லா கலறிவிட்டு இப்போ எடுத்து ஊற்றும் போது பாருங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா கொல கொலன்னு ஊற்றும். இப்போ பாருங்கள் பாகு பதம் ஆயிடுச்சு. இந்த பதத்தில் வந்து நம்ம பொரியை கொட்டி கலரிக்கலாம். இப்போ பொரி கொட்டிட்டேன். இப்போ கலர் பாருங்கள்.
இப்போ ஒரு கிளறியாச்சு. இப்போ வந்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். கையில் கொஞ்சோண்டு நெய் ஊற்றி கையில் தடவிக்கிட்டு, கையில் கொஞ்சம் நெய் ஊற்றி தடவிக்கிட்டு உருண்டை பிடிச்சிங்கன்னா கையில் ஒட்டாது. நான் நெய் தான் கையில் ஊற்றி தடவிக்கிட்டு உருண்டை பிடிக்கிறேன். கையில் சுத்தமாக ஒட்டவே ஒட்டாது. கொஞ்சம் வெது வெது கொஞ்சம் சூடு ஆறின உடனேயும் வெது வெதுன்னு இருக்கும்போது உருண்டை பிடிச்சிக்கணும். வெது வெதுன்னு சூடு வெது வெதுன்னு சூடு இருக்கும்போதே உருண்டை பிடிச்சிக்கணும். நம்ம அந்த சூடு வந்து நம்மளுக்கு கைக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு கை பொறுக்கிற சூடு தான் அது. அதெல்லாம் அந்த சூட்டிலே வச்சு நம்ம உருண்டை பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு செஞ்சு பாருங்கள். இவ்வளோதான் பொறி உருண்டை செய்வது. இப்படி தான் செய்யணும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.